தேர்தல் வாக்குறுதி படி பெட்ரோல் டீசல் விலையை திமுக அரசு எப்போது குறைக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ள தமிழக மக்கள் வாட் வரியை குறைக்க கூட திமுக அரசுக்கு மனமில்லையா என்று வினா எழுப்பி வருகின்றனர். இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து பெட்ரோல் வர கம்மியாகிக்கிறது வந்து மக்களை மகிழ்ச்சி அடை வச்சிருக்குது. அதை தொடர்ந்து மத்திய அரசோட கோரிக்கையை தமிழ்நாடு அரசு வந்து இப்போ வரைக்கும் ஏற்றுக்கலை. வாட் வரி கம்மி பண்ணாமல் அதே நிலையில் பெட்ரோல் விலை நீடிச்சுட்டு இருக்குது. அப்புறம் தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி பெட்ரோல் விலை 5 ரூபா கம்மி பண்ணுறேன்னு சொன்னாங்க, அது கம்மி பண்ணாமல் 3 ரூபா மட்டும் கம்மி பண்ணி பொதுமக்களை வஞ்சிச்சிட்டுருக்குறாங்க. இது வந்து மக்களை ஏமாற்றும் செயலாக இருக்குது. மத்திய அரசு குறைக்க சொன்ன அமௌண்ட்டு எல்லா மாநிலம் 22 மாநிலத்திலையும் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மாநிலம் மட்டும் அதை கண்டும் காணாமல் இருக்கிறாங்க. நீ தனிப்பட்ட முறையில் நீ என்ன பண்ண போகிறாங்க, நீ கொடுக்கப்பட்ட சட்ட ரீதியாக என்ன பண்ண போகிறாங்கன்னு மக்கள் ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த பெட்ரோல் விலை வந்து ரொம்ப கம்மியானா தான் எல்லா பொருளாதாரமுமே விலை வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும், பொதுமக்களுக்கும் போய் சேரும்.